தமிழ்நாடு வக்பு வாரியத்தின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள் வந்த நாகூர் தர்கா, ப்ரோ கபடி தொடரில் முதன்முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற டெல்லி அணி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஒரே நாளில் உண்டியல் காணிக்கை வருவாயாக 5,41,00,000 கிடைத்துள்ளது. கொரோனா தொற்று கட்டுக்குள் வந்த நிலையில் திருப்பதி கோயிலில் கடந்த சில நாட்களாக ஏழுமலையானை தரிசிக்க நாள்தோறும் 50,000-க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. இதில் நேற்று ஒரே நாளில் மட்டும் 56,559 பக்தர்கள் ஏழுமலையானை வழிபட்டு சென்றனர். அத்துடன் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கையாக 5,41,00,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. கொரோனாவிற்கு பின்பு கடந்த 3 ஆண்டுகளில் ஒருநாள் உண்டியல் காணிக்கை வருவாயில் இதுவே அதிகபட்சம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைப்பெரியாறு அணை விவகாரம் தொடர்பான துணைக்குழுவின் ஆலோசனைக் கூட்டத்திலிருந்து தமிழக அதிகாரிகள் வெளிநடப்பு செய்தனர். அணையின் நீர்மட்டம் 129.45 அடியாக குறைந்த நிலையில் அங்கு மேற்கொள்ள வேண்டிய வழக்கமான பணிகள் குறித்து துணை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு செய்தனர். இதையடுத்து குமுளியில் ஆலோசனைக் கூட்டம் தொடங்கியதும் குழுவின் தலைவர் சரவணகுமாரிடம் தமிழக அதிகாரிகள் கடிதம் ஒன்றை கொடுத்தனர். பின்னர் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் முல்லைப்பெரியாறு அணையில் மராமத்து பணிகளுக்கு பொருட்களை கொண்டு செல்ல அனுமதி மறுக்கும் கேரள வனத்துறை மற்றும் அம்மாநில பொதுப்பணித்துறையின் செயல்களை கண்டித்து தமிழக அதிகாரிகள் வெளிநடப்பு செய்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். உலக புகழ்பெற்ற நாகூர் தர்கா தமிழ்நாடு வக்பு வாரியத்தின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஊழல் புகார்களுக்கு உள்ளான நாகூர் தர்கா இடைக்கால நிர்வாகிகள் அலாவுதீன் மற்றும் அக்பர் ஆகியோரை நீக்கம் செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. மேலும் தமிழ்நாடு வக்பு வாரியத்திடம் பொறுப்புகளை ஒப்படைக்க உத்தரவிட்டது. ஆனால் இடைக்கால நிர்வாகிகள் பொறுப்புகளை ஒப்படைக்காத நிலையில் நேற்று நாகூர் தர்கா அலுவலகம் வந்த தமிழ்நாடு வக்பு வாரிய முதன்மை செயல் அலுவலர் ஃபரிதா பானு தலைமையிலான நிர்வாக அதிகாரிகள் அங்கு ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து இடைக்கால நிர்வாகிகள் பயன்படுத்திய அலுவலகத்திற்கும் அவர்கள் சீல் வைத்தனர். பெரம்பலூரில் தங்கமுலாம் பூசப்பட்ட போலி தங்க காசுகளை 8,00,000 ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்து மோசடியில் ஈடுபட்டதாக இருவரை போலீசார் கைது செய்தனர். லாடபுரம் கிராமத்தைச் சேர்ந்த வரதராஜன் பெரம்பலூரில் உள்ள அட்டிகா கோல்டு கம்பெனி கிளையில் 8 கிராம் எடை கொண்ட 23 தங்க காசுகளை விற்பனை செய்தார். ஆனால் அங்கிருந்த ஊழியர்கள் நாணயங்களை முறையாக பரிசோதனை செய்யாமல் அவற்றிற்கு 8,30,000 ரூபாய் வழங்கியுள்ளனர். பின்னர் பெங்களூருவில் உள்ள அந்நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் பரிசோதனை செய்தபோது வரதராஜன் விற்பனை செய்த காசுகள் அனைத்தும் போலி என்பது தெரியவந்தது. இது தொடர்பான புகாரில் வரதராஜன் மற்றும் மோசடிக்கு மூளையாக செயல்பட்ட செட்டிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த பாலமுருகனையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னையில் பூக்கடை வியாபாரி மாமூல் தர மறுத்ததால் அவரை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட காவல் உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சானிட்டோரியம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் கிழக்கு தாம்பரத்தில் பாரத மாதா சாலையில் பூக்கடை நடத்தி வருகிறார். இவரிடம் நாள்தோறும் 200 ரூபாய் மாமூல் தர வேண்டும் என்று சேலையூர் காவல் நிலைய பயிற்சி உதவி ஆய்வாளர் மணிவண்ணன் கூறியதாக புகார் அளிக்கப்பட்டது. அத்துடன் உதவி ஆய்வாளர் கண்மூடித்தனமாக தாக்கியதில் வெங்கடேஷன் முகத்தில் 35 தையல்கள் போடப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட உதவி ஆய்வாளர் மணிவண்ணனை பணியிடை நீக்கம் செய்து தாம்பரம் காவல் ஆணையர் ரவி உத்தரவிட்டுள்ளார். ப்ரோ கபடி லீக் தொடரின் இறுதிப் போட்டியில் பாட்னா அணிக்கு எதிராக 1 புள்ளி வித்தியாசத்தில் டெல்லி அணி த்ரில் வெற்றி பெற்று முதல் முறையாக மகுடம் சூடியது. பெங்களூருவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இவ்விரு அணிகளுக்கும் இடையே பலப்பரீட்சை நடைபெற்றது. தொடக்கம் முதலே இரு அணி வீரர்களும் மாறி மாறி புள்ளிகளை சேர்த்ததால் ஆட்டத்தில் அனல் பறந்தது. ஒரு கட்டத்தில் பாட்னா முன்னிலை வகித்த போதும் கடைசி 10 நிமிடங்களில் டெல்லி அணி ஆக்ரோஷமாக ஆடி பதிலடி கொடுத்தது. விறுவிறுப்பின் உச்சம் தொட்ட இந்த போட்டியில் 37-36 என்ற புள்ளிகள் கணக்கில் டெல்லி அணி த்ரில் வெற்றி பெற்றது. அத்துடன் முதல் முறையாக ப்ரோ கபடியில் சாம்பியன் பட்டம் என்று அசத்தியது. ரஷ்யா எந்த நேரத்திலும் தாக்கக்கூடும் என